தங்கத்தோட விலை நாளுக்கு நாள் கூடிக்கிட்டு தான் இருக்குது தங்கத்தை எதன் மூலம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற கேள்விகள் கூட இருக்குது நான் ஏற்கனவே இடிஎஃப்ஸ் சோரின் கோல்டு பாண்டு கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி சொல்லியிருந்தேன் சோரின் கோல்டு பாண்ட் பற்றி நான் ஏற்கனவே ஒரு விரிவான வீடியோ பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்க்கலனா அதை நான் லிங்க் கொடுக்குறேன் மேலே ஒரு லிங்க் வரும் அதில் கூட நீங்கள் பாருங்கள் அதுக்கப்புறம் இடிப்ஸ் பற்றி பேசியிருக்கோம் சார் நான் இடிப்ஸ் வந்து நெக்ஸ்ட் ஒரு வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் இடி கூட பண்ணுறேன் இந்த வீடியோவில் கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி வாங்கலாம் அந்த கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன பார்க்கணும் அப்படின்ற எல்லாத்தையும் இந்த வீடியோவில் அலசுவோம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஒவ்வொரு மியூச்சுவல் ஃபண்ட் சாட்டைலைஸ் பண்ணும்போது இருக்கிற ஃபேமஸ் ஃபண்ட்ஸை நான் ஃபர்ஸ்ட்டு சட்டலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு மூணு ஃபண்டை நம்ம சாட்டிலைஸ் பண்ணுவோம் இப்போ கோல்டு மியூச்சுவல் ஃபண்டில் அவ்வளோக்கா ஃபண்ட்ஸ் நம்மள்கிட்ட அவைலபிளாக இல்லை என்ன மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கோ அத்தனை நான் மியூச்சுவல் ஃபண்டோடைய நேம்ஸையும் கொடுத்துருக்கேன் ஆதித்யா பிர்லா சன்லைஃப் கோல்டு ஃபண்டு ஆக்சிஸ் கோல்டு ஃபண்டு எஸ்டிஎஃப்சி கோல்டு ஃபண்டு ஐசிசி ப்ரொடென்ஷியல் கோல்டு சேவிங்ஸ் ஃபண்டு ஐடிபி கோல்ட் ஃபண்டு இன்வெஸ்கோ இண்டியா கோல்ட் ஃபண்டு கொட்டாக் கோல்டு ஃபண்டு நிப்போன் இண்டியா Gold ஃபண்டு குவண்டம் கோல்டு சேவிங்ஸு அண்ட் என்ன ஃபைனலாக Gold Fund. ஃபண்டு ஃபேமஸாக இருக்கிற ஏஎம்சிஸ் தனக்குன்னு ஒரு கோல்டு ஃபண்ட் இருக்கணுன்ற கோசம்தான் அந்த Fund ஃபண்டை உருவாக்கியிருக்காங்க அதனால் பெருசாக நெட் அசெட்னே எதுவுமே கிடையாது அதாவது ஈக்குவிட்டி மியூச்சுவல் ஃபண்ட்லையோ டெட் மியூச்சுவல் ஃபண்ட்லேயே கிட்டத்தட்ட ஒரு தௌசண்ட் க்ரோர்ஸ்ன்றது நெட் அசெட்டில் ஒரு சாதாரண விஷயம் தான் ஆனால் இங்கே தௌசண்ட் க்ரோருன்றது ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் கூட கிடையாது காரணம் இன்னொன்று என்னென்னா அப்பப்போ கோல்டு பற்றின விஷயம் வந்து எப்போ உருவாகும் அப்படின்னா கோல்டு பற்றின இன்வெஸ்ட்மெண்ட் பற்றின டிஸ்கஷன் எப்போ உருவாகும் அப்படின்னா அந்த கோல்ட பற்றின வெலை ஏறும்போதும் அண்ட் தென் திடீர்னு ஷேர் மார்க்கெட் திருப்பையும் மேலே ஆரம்பிச்சுன்னா எல்லாத்தோட பார்வை வந்து ஷேர் மார்க்கெட் பக்கம் திரும்புகிறதும் அதுக்கப்புறம் ஒரு கோல்டுன்றது ஒரு அசட் அலொக்கேஷனில் அதாவது கோல்டை வந்து என்னுடைய அசட் அலகேஷன் பார்ட்டில் ஒரு டென் பெர்சன்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் வைக்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க ஓ மியூச்சுவல் ஃபண்ட்டு டெட் மியூச்சுவல் ஃபண்டையும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஒரு பத்து பர்சன்ட் இருபது பர்சன்ட் தான் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால பெருசாக யாரும் இதோட நாட்டம் இல்லை ஆனால் இப்போ நிறைய பேர் கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் பேசுறதுக்கு காரணம் திருப்பியும் கோல்டோட விலை ஏற ஆரம்பிச்சிருச்சு அதனால் நெட் அசட் எது அதிகமாக இருக்கும் அதை வாங்கணும் நெட் அசெட் ஏன் அதிகமாகுன்றது ஏற்கனவே நிறைய வெளியில் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பேன் கம்மியாக நெட் செட் இருக்குன்னா அது அந்த மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஏதோ ரன் ஆகலை அப்படின்னா அந்த மியூச்சுவல் ஃபண்டை கழிச்சிட்டு அதோடய வேல்யூ வந்து மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்டுக்கு திருப்பி கொடுத்துருவாங்க அதனால் நீங்கள் திருப்பி இன்னொரு மியூச்சுவல் ஃபண்டை நீங்கள் தேடுற மாதிரி இருக்கும் அதனால சேவ் சோனுக்கு ஒரு அதிக நெட் இருக்கிற வேல்யூவாக இருக்கிற சாரி நெட் அசெட் இருக்கிற மியூச்சுவல் ஃபண்டை சூஸ் பண்ணுறது நல்லது இங்கே நிப்போன் இந்தியா கோல் சேவிங்ஸ் தான் இருக்கலையே ஹையஸ்ட் நெட் அசெட்டு நைன் டுவெண்ட்டி ஒன் க்ரோஸு அதுக்கப்புறம் எஸ்பிஐ கோல் ஃபண்ட் ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் க்ரோஸ் அதுக்கப்புறம் எல்லாமே ஃபைவ் ஹண்ட்ரட் கீழே தான் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் நம்ம பார்க்க வேண்டியது வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து இந்த இடத்துல முக்கியம் ஏன்னா இது ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டு கோல்டு ஒரு அசட் கிளாஸை இவங்க ட்ராக் பண்ணி அந்த கோல்டோட விலை எப்படி மூமெண்ட் அப் அண்ட் டவுன் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி என்ன வேண்டது ஃப்ளக்ஸுவேட் ஆகும் ஸோ இவங்க வந்து ஷேரியோ எதையுமே வாங்குறது கிடையாது அதனால் நம்ம ஒரு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எது லீஸ்ட் இருக்கோ அதான் வாங்கணும் இருக்கிறதே லீஸ்ட் எக்ஸ்பென்ஸ் ரேஷோன்னு பார்க்கணும் குவாண்டம் கோல்டு சேவிங்ஸ் ஃபண்டு தான் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ சிக்ஸு அண்ட் தென் அதிக அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐசிசி ப்ரொடென்ஷியல் கோல்டு சேவிங்ஸ் ஃபுண்டு அதுக்கப்புறம் எஸ்பி கோல் ஃபண்டு ஜீரோ பாயிண்ட் ஒன் டூ மாதிரி ஒரு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவில் நீங்கள் ட்ராக் பண்ணி அதாவது சாரி வாங்கினீங்கன்னா ரொம்பவே நல்லது எல்லா மியூச்சுவல் ஃபண்டு பார்க்கும்போது எல்லா மியூச்சுவல் ஃபண்டும் செவன் இயர்ஸ் எயிட் இயர்ஸ் வந்து ஹிஸ்ட்ரி இருக்குது எக்ஸப்ட் குவான்டம் கோல்டு சேவிங்ஸ் ஃபண்டு அது ரெண்டு வருஷமாக தான் இருக்குது அதனால தான் நெட் செட்டவும் கம்மியாக இருக்குது அதாவது தேர்ட்டி டூ க்ரோஸ் கம்மியாக இருக்குன்ற வாய்ப்பும் அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ஜீரோ பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் இருக்கிறது காரணம்னா இன்வெஸ்டர் ஈர்க்கணும் அப்படின்றதுக்கோசரம் தான் என்ன இந்த த்ரீ இயர் ஃபைவ் இயர் ரிட்டர்ன்ஸ் பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து ரிட்டர்ன்ஸ் பார்க்கக்கூடாது ஏன்னா கோல்டு எப்படி ப்ரைஸ் ஃப்ளக்ஸுவேட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி ரிட்டர்ன்ஸ் வந்து ஃப்ளக்ஸுவேட் ஆக தான் செய்யும் அதனால் வந்துட்டு இந்த ஃபண்ட் நல்லா பண்ணியிருக்கேன் இந்த ஃபண்ட் நல்லா இருக்குன்றலாம் பார்க்க தேவையில்லை அசை ஒரு ரெஃபரன்ஸ் மட்டும் தான் த்ரீ இயர் ஃபைவ் இயர்ஸ் நான் இங்கே வச்சுருக்கேன் ஒவ்வொரு ஃபண்டுமே ஏன் ப்ரைஸ் வந்து அதாவது கோல்டு தான் ட்ராக் பண்ணுறாங்க ஆனால் வந்து ஒரு மியூச்சுவல் பண்ணது ஒரு ரிட்டர்னோ இன்னொரு மியூச்சுவல் ஃபண்ட் இன்னொரு ரிட்டன் கொடுக்கறதுக்கு காரணம் என்னென்னா முதல்ல எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்றது ஒவ்வொரு ஃபண்டுக்குமே ஒவ்வொரு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்கும் நீங்கள் பார்க்கும்போது சின்னதாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் கொடாக்கோட கோல்டு ஃபண்டை நீங்கள் எடுத்துக்குங்க ஜீரோ பாயிண்ட் ஒன் ஃபைவ் கொடுத்துருக்காங்க அவங்க வந்து எயிட்டீன் பாயிண்ட் ஃபோர் ஃபைவும் அண்ட் தென் ஃபைவ் இயர் ரிட்டன் வந்து டென் பாயிண்ட் சிக்ஸ் நைனும் வந்துருக்காங்க இதே நிப்பான் இந்தியா சேவிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் எயிட் நைன் எடுத்துக்கிட்டு செவன்டீன் பாயிண்ட் ஒன் எயிட்டும் நைன் பாயிண்ட் நைன் எடுத்துருக்காங்க ஸோ அவங்க கட்டுற ஃபீஸை பொறுத்து அதனால தான் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கண்டிப்பாக இன்டெக்ஸ் பண்ணில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பொறுத்து இது சின்ன பர்ன்டேஜாக இருக்கும் ஆனால் டே பை டே ஒரு ஒன் இயர் டூ இயர் த்ரீ இயர்னு போகும்போது அது வந்து உங்களுடைய ஃபண்ட் ரிட்டர் தான் பாதிக்கும் அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு மூணு காரணங்களும் இருக்கும் ரெண்டு மூணு காரணங்கள்னா சில ஃபண்ட்ஸ்லாம் வந்துட்டு லிக்விட் ஃபண்ட்ஸ்லேயோ இல்லை கேஷ்லேயோ கொஞ்சம் காசு வச்சுருப்பாங்க ஏன் அப்படின்னா நீங்கள் நாளுக்கு நாள் வந்து சில மியூச்சுவல் ஃபண்ட்காரருக்கு கொஞ்சம் ஒரு அந்த ரிடம்ஷன் அதாவது எனக்கு திருப்பி பணம் வேணும் அப்படின்னு சில பேர் கேட்பாங்க அப்போ வந்து கோல்டை விற்றுட்டு அதை வாங்கி தர முடியாது அதனால அந்த ரிடம்ஷன்ஸை பார்த்துக்கிறதுக்கோசரமே கொஞ்சம் கேஷும் லிக்யூட் ஃபண்ட்ஸ்லேயும் கொஞ்சம் காசு இருப்பாங்க அதனால் ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து கேஷுக்கு ஈக்குவலாகவோ லிக்விட் ஃபண்ட்ஸுக்கு ஈக்குவலாக தான் இருக்கும் ஒரு ஃபண்டில் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி வச்சுருப்பாங்க ஒரு ஃபண்டில் கம்மி வச்சுருப்பாங்க அதோடய ரிட்டர்ன்ஸை பாதிக்கிறதுனாலும் அதோட ரிட்டர்ன்ஸ் பாதிக்கும் அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஃபண்டுமே ஒரு மூன்றரைக்குள்ளே நீங்கள் க்ளோஸ் பண்ணியாகணும் என்ன நீங்கள் மூன்றரை மணிக்குள்ளே ஃபண்டை கொடுத்துருவீங்க அதாவது நீங்கள் அமௌண்ட் அவங்களுக்கு கொடுத்துருவீங்க ஆனால் மூன்றரை மணிக்கு மேலே அவங்க வாங்க முடியலனா அடுத்த நாள் தான் வாங்க முடியும் ஸோ இந்த இஷ்யூஸ்லாம் இருக்கிறதுனால அந்த ரிட்டர்ன்ஸ்ன்றது டிவைட் ஆகுது ஸோ நீங்கள் இருக்கிறதில்லேயே நம்மளால் நம்ம ஃபேக்டர்ன்றது நம்ம இருக்கிறதுலே லீஸ்டாக இருக்கிற எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வாங்குறது நல்லது அதன் அடிப்படையில் மூணு ஃபண்டை அட்லீஸ் பண்ணியிருக்கேன் எப்பயுமே ரிட்டர்ன்ஸ் தான் செக் பண்ணுவோம் நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் இந்த ரிட்டர்ன்ஸ் பார்க்க தேவையில்லை கோல்டில் கோல்டு ட்ராக் பண்ணி பண்ணுறதுனாலன்னு சொல்லிவிட்டேன் இந்த மூணுமே எப்படி ட்ராக்கிங் எரர் அதாவது ஒன்றுக்கு ஒன்று எப்படி கோல்டை ட்ராக் பண்ணி எப்படி டிவைட் ஆகுதுன்றது ஒரு எக்ஸாம்பிள் காட்டணும்னு நினச்சேன் அதனால தான் காட்டினாலும் இது மார்ச்சுக்கு முன்னாடி ஒன் இயர் ஒன் மந்த் அதாவது ஃபெப்ரரி டு மார்ச் நான் ஒரு ஹிஸ்ட்ரியாக வச்சுருக்கேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் இது க்ரீன் கலரில் ஹெச்டிஃப்சி கோல்டு ஃபண்டு ஸ்கை ப்ளூவில் கொட்டாக்கு அண்ட் தென் ப்ரௌனில் எஸ்பி கோல்டு ஃபண்டு இது மூணுமே ரெட் கலரில் இருக்கிற கோல்டு தான் ட்ராக் பண்ணுது ஸோ ஒன்றுக்கு ஒன்று எப்பயுமே வந்து மேலே கீழே ஏறி தான் இருக்கும் ஸோ அதுக்கு காரணம் என்னென்னா சில டைம் மேலே ஆகிறதுக்கும் கா மேலே அதாவது மேலே விட மேலே ரிட்டர்ன் கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது காரணம் என்ன அவங்க லிக்யூட் ஃபண்ட்ஸில் கூட வச்சுருந்துருக்கலாம் அப்போ கோல்டோட விலை கொஞ்சம் கீழே இங்கிருக்கலாம் ஸோ இந்த இந்த ஃபேக்டர்ஸ்லாம் இருந்துகிட்டே தான் இருக்கும் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ நம்பி இருந்தாலும் சில ஃபேக்டர்ஸ் வந்து நம்மளால் தவிர்க்க முடியாது ஏன்னால் ஃபன் மேனேஜரால் தவிர்க்க முடியாது ஏன்னா ஒரே நாளில் நிறைய பேர் ரிடமிஷன் வாங்கினாலும் அவங்களால அதை கட்டுப்படுத்த முடியாதுன்றனால இப்படி தான் இயங்குதுன்ற ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் இப்போ ஒன் இயர் வச்சுருக்கேன் இந்த ஒன் இயரில் டீவியேஷன்ஸ்ன்றது ரொம்ப கம்மியாகிடுச்சு நான் ஒன் மந்த்துன்னு பார்க்கும்போது கொஞ்சம் டிவியேஷன்ஸ் அதாவது கோல்டை விட அப் அண்ட் டவுன் வந்து மூணு கொண்டுமே வித்தியாசமாக நடந்துச்சு ஆனால் ஒன் இயர்னு பார்க்கும்போது ஓரளவுக்கு எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது ஏன்னா அதை கோல்டு ட்ராக் பண்ணி போகிறதுனால அப்படியே தான் இருக்கும் நாம் இந்த ட்ராக்கிங் இயர்ன்றது சில இடத்துல தவிர்க்க முடியாது ஏன்னால் சில டைம் வந்து ரிடம்ஷன் எனக்கு வந்து பணம் வேணும்னு சொல்லி திருப்பி நிறைய பேர் வாங்கலாம் சில பேர் வந்து சில டைம் வந்து ஃபண்ட் மேனேஜர் வந்து நிறைய பேர் வருவாங்கன்னு சொல்லிட்டு லிக்யூட் ஃபண்ட்ஸில் வச்சுருந்துருக்கலாம் ஸோ நிறைய டிவியஷன்ஸ் இருக்குது எக்ஸ்பென்சி பெரிய ஃபேக்டர் அந்த ஒரு ஃபேக்டர் மட்டும் தான் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியுன்றதுனால நம்ம எக்ஸ்பென்ஸ் ரேஷியை வச்சு வாங்குகிறோம் நீங்கள் ஒவ்வொரு நாள் அதாவது ஒரு நாள் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிவியேஷன் இருக்க மாதிரி இருக்கும் ஒன் இயர் இல்லை டூ இயர் த்ரீ இயர் ஃபோர் இயர் ஃபைவ் இயர் பார்க்கும்போது இந்த இருக்குது ரொம்ப கம்மியாக இருக்கும் நீங்கள் இருக்கிறதே மூணு ஃபோன் அதாவது எஸ்டிஎஃப்சி கோட்டாக் எஸ்பியில் நான் மூணு சான்டலைஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு எதாவது வேணால் வாங்கிக்கலாம் இந்த எக்ஸ்பென்சி ரேஷியோவும் மற்ற ஃபேக்டர்ஸ் தான் பார்த்துருக்கேன் இந்த மூணு ஃபோனில் எதை வாங்கலாம்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஏற்கனவே ஏதாவது மியூச்சுவல் ஃபண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அங்கேயே வாங்கிக்கலாம் நீங்கள் எஸ்டிஎஃப்சியில் ஏற்கனவே ஒரு ஃபண்டை நீங்கள் வந்து டெட்லியோ இல்லை இக்குயூட்டிலே வச்சுருக்கீங்கன்னா அங்கே கூட சூஸ் பண்ணுங்கள் அதுவே நல்லது இருக்கிறதுலே இந்த மூணில் உங்களுக்கு பிடிச்ச லீஸ்ட் கூட தேடுங்க அதாவது லீஸ்ட் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எடுத்தாலும் நல்லது தான் இந்த ஃபண்டை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டோம் அந்த வீடியோ தொடர்கிறதுக்கு காரணம் ஒரு டிஸ்க்ளைமர் தான் ஒரு கோல்ட் நம்ம சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ப்ரைஸோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸையும் பார்த்துங்க இந்த ப்ரைஸ்ன்றது கோல்டை தான் பற்றி பேசிகிட்டு இருக்கேன் இது வந்து ரெண்டாயிரத்து பதினொன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது ஒரு நைன் இயர்ஸ் ஸ்டார்ட்னு வச்சுக்கோங்களேன் ரெட் கலரில் இருக்கிறது கோல்டு இப்போ எப்போ ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஜீரோலருந்து ஸ்டார்ட் ஆச்சு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அல்லது ரெண்டாயிரத்தி பதிமூணு ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் தொட்டுருச்சு ஆனால் திரும்பவும் ரெண்டாயிரத்தி பதினாலில் டவுன் ஆகி அப் ஆகிருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலு திரும்பவும் ஃபிஃப்டி பர்சன்ட் அடைஞ்சிருக்கு அதுக்கப்புறம் சைடு வைஸில் அப்படியே போய்கிட்டே இருக்குது ரெண்டாயிரத்தி பதினேழில் திருப்பியும் ஃபிஃப்டி பர்சன்ட் அதாவது மைனஸ் ஆகிட்டு திருப்பி ஃபிஃப்டி பர்சன்ட் ஆயிருக்கு திருப்பியும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்பது எல்லாமே ஃபிஃப்டி பர்சன்ட்டாக தான் இருக்குது அதாவது ஒருத்தர் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஒரு கோல்டு வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்திங்கன்னா அதோட அதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் அதே ரேஞ்சில் தான் இருக்குது ஆனால் இது இன்ஃப்ளேஷனும் ஒன்று இருக்குது அதாவது பணவீக்கோன்ற ஒன்று விஷயமும் இருக்குது டைமுக்கு மணி வேணும் ஏன்னா நீங்கள் ஒரு வருஷம் ஒரு பணம் போடுறீங்க அப்படின்னா நாள் நாள் கணக்கில் அது பெருசாகணும் வளரணும் அப்படின்னா தான் அது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பட் கோல்டுன்றது ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கப்புறம் ஒரு சைடு வேஸில் கொஞ்சம் பெருசாகணும் வளரவே கிடையாது திடீர்னு பார்த்தீங்கன்னா வளரணும்னு சொல்லுவாங்க அது காரணம் என்னென்னா எது டவுன் சைடோ அதுலேருந்து வளர்ந்துருக்கும் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டாயிரத்தி பதினாறுல ஒரு வாங்கியிருக்காருனா ரெண்டாயிரத்தி பதினாலுல திருப்பியும் ஒரு ஃபிஃப்டி பர்சன் அடைஞ்சிருக்கும் இப்படி தான் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து கடைசி வரை இருந்துச்சு ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதோட ஸ்டார்டிங்லன்னு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு அங்கே அது ஃபிஃப்டி பர்சன்ட்லேருந்து அப்படி டபுள் மடங்காக ஆயிடுச்சு இப்போது இப்போ மார்க்கெட்டில் அரவுண்டு அதை விட டபுள் மடங்காக ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் ஒன் ஃபிஃப்டி பர்சன்ட் த்ரீ பர்சன்ட் த்ரீ டைம்ஸாக கூட மாறி நீங்கள் இந்த கோல்டு சூஸ் பண்ணும்போது கூட இதை மட்டும் தெரிஞ்சுங்க திடீர்னு அப்பாவும் அண்ட் தென் நான் அந்த அசர்ட் கிளாஸ்ன்றது கொஞ்சம் சைடு வேஸும் அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுங்க இப்போ ரீசெண்டாக இருக்கிற கோல்டோட ப்ரைஸ் மூவ்மெண்ட்டை பற்றி இல்லை மூவ்மெண்ட்டை வச்சுட்டு நீங்கள் கோல்டு வாங்கணும்னு சொன்னிங்கன்னா இது ஒரு ப்ரிகாஷன் எடுத்துக்கங்க இப்படி தான் ஒரு லாஸ்ட் டென் இயராக கோல்டு மூவ் ஆகிட்டு திடீர்னு மேலே இருக்குது ப்ரைஸோட மூவ்மெண்ட் பற்றி பார்த்தோம் இப்போ இந்த ஃபண்டை யாரெல்லாம் சூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம் இப்போ எல்லோரும் கோல்டோட ப்ரைஸை பற்றி மூமெண்ட் பற்றி இல்லை அதை அதிகரிச்சுட்ருக்கு அப்படின்றத பற்றி பேசுகிறதுனால நான் கோல்டு ஃபண்ட் வாங்குகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சோரின் கோல்ட் பாண்டே ஒரு நல்ல ஆப்ஷன் தான் காரணம் என்னென்னா சோரின் கோல்ட் பாண்டில் எந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியும் கிடையாது ட்ராக்கிங்றது கிடையாது ஏன்னென்னு ஒரு கிராமுக்கு டிஸ்கவுண்ட்டும் கொடுக்கறதுனால நீங்கள் அங்கேயே வாங்கிக்கலாம் சோரின் கோல்ட் பாண்ட் பற்றி தெரியணும் அப்படின்னா மேலே இருக்கிற லிங்க் இப்போ ஓப்பன் ஆகும் அதில் கூட தெரிஞ்சுக்கங்க ஏன்னு ஒரு நான் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அதாவது டெட்டில் ஈக்குவிட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அதில் டைவர்சிஃபிகேஷன் வேணும் அதாவது கோல்டுலையும் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றக்கோசாரம் நான் பத்துல இருபது பர்சன்ட் நான் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த ஃபண்டை சூஸ் பண்ணுறேன்னா கண்டிப்பாக அது நல்ல தான் நீங்கள் மெதுவாக அதாவது எஸ்ஐபி கூட நீங்கள் போட்டு ட்ராக் அதாவது ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸும் கூட நீங்கள் எஸ்ஐபி போட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறான்னால இது ஒரு நல்ல ஆப்ஷன் தான் ஸோ நீங்கள் தான் முடிவு பண்ணணும் கோல்டை வந்து எல்லோரும் சொல்கிறாங்கன்னா இல்லை உண்மையாலுமே இந்த கோல்டுன்றது உங்களுக்கு தேவையா எனக்கு ஒரு ஆர்னமெண்ட் தான் வேணும் அதாவது ஒரு ஏழு எட்டு வருஷம் கழிச்சு நான் ஒரு ஆர்னமெண்ட்டாக ரெடி பண்ணணும்னா இந்த கோல்டுன்றது ஆர்னமெண்ட்டாக உங்களுக்கு கிடைக்காது அந்த நீங்கள் விற்க போகும்போது என்ன கோல்டோட ப்ரைஸ் இருக்கும் அந்த ப்ரைஸாக இருக்கும் ஸோ எல்லாத்தையும் தெரிஞ்சுங்க அண்ட் தென் ஃபைனலாக ஒரு சோரிங் கோல் பண்ணுற ஒரு நல்ல ஆல்டர்னேட்டிவ் இருக்குதுன்றதை மட்டும் நான் ஞாபகப்படுத்திக்க விரும்புகிறேன் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் இது எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம் அதுவரையும் உங்களது வீடியோ உங்கள் தமிழ் ஃபைனான்ஸ் ஃபிரைஸ் நன்றி வணக்கம்